மதுரை ரயில் நிலைய பகுதியில் விரிவாக்கப் பணிகளின் போது அங்கே அமைக்கப்பட்டிருந்த மீன் சிலை அகற்றப்பட்ட நிலையில் அதனை மீண்டும் அதே இடத்தில் நிறுவ தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இளைஞர் ஒருவர் பாண்டிய மன்னன்வேடம் அணிந்து கையில் செங்கோலுடன் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டார். போராட்டக்காரர்கள் இறுதியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினர். இந்த போராட்டத்தினால் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழரின் அடையாளத்தை வந்து அழிக்கக்கூடிய அரசு தான் தொடர்ச்சியா இங்க இருந்துகிட்டு இருக்கு. அதனால நாங்க ஒரு மிக முக்கிய கோரிக்கை வைக்கிறோம், மீண்டும் எந்த இடத்துல தொலைச்சோமோ அதுல இருந்து நாங்க தொடங்குறோம். பாண்டியன் அடையாளமா இருக்கக்கூடிய மீன் சிலைய மதுரை முழுக்க இருக்குன்னு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே மீன் சிலை நிறுவப்பட வேண்டும். இது எங்களுடைய தமிழர் கட்சியுடைய பிரதான கோரிக்கை. அது மட்டும் இல்ல, எடுத்த இடத்துலயே அந்த மீன் சிலையை வைக்கணும். அந்த வைக்கக்கூடிய இடத்த ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பல முறையும் நாங்கள் எல்லா வகையிலையும் ஜனநாயக வழியில் போராடிட்டோம். கடைசி வழி முற்றுகை. இந்த முற்றுகை வந்திருக்கோம். இந்த முற்றுகை போராட்டத்திலேயே எங்களுக்கு மீன் சிலை நிறுவப்படலாங்க. சிறைக்கு செல்லக்கூடிய போராட்டத்தை இந்த அனைத்து தமிழ் தேசிய தலைவர்களை ஒன்று நினைச்சு கண்டிப்பாக மீன் சிலை நிறுவாமல் நாங்கள் ஓய மாட்டோம். அடுத்த கட்டம் காவல்துறையிடம் அப்படி சொல்லிட்டு வரவே மாட்டோம். சிறைக்கு செல்லக்கூடிய போராட்டத்தை எடுப்போம். நன்றி, வணக்கம்.